வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். அதிரடி காட்டிய இந்தியா, அரண்டு போன பாகிஸ்தான் அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இந்தியா காட்டிய காட்டத்துல பாகிஸ்தான் பீதியில இருப்பதாகவே தகவல்கள் வெளியாயிருக்கு. இது மட்டும் இல்லாம பாகிஸ்தானுடைய தலைவர்கள் பக்கத்துல இருந்தப்ப கூட அதையும் கண்டுகொள்ளாம அவர்களுக்கு நேரடியாகவே மூஞ்சிக்கு நேராகவே பார்த்தோம் அப்படின்னா இந்தியா கடுமையாக சாடி இருக்கு. அப்படி பாகிஸ்தானை இந்த அளவுக்கு காரசாரமாக பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற தகவலை நம்ம இந்த வீடியோல பார்த்தரலாம். இதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா காஷ்மீர் சம்பந்தமா ஒரு செய்திகள் வந்திருக்கு. அதாவது மத்திய அரசுடைய முடிவுல வந்து மாற்றம் இல்லை அப்படின்னு, இதுதான் எங்களுடைய முடிவு அப்படின்னு சொன்னதுனால காஷ்மீர்ல இருக்கும் அரசியல் தலைவர்கள் வந்து இப்ப பீதியில இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாம பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து வலியுறுத்தி இருக்கிறாரு. இதுக்கு காரணம் என்ன, இதுல யாருக்கு என்ன லாபம் இருக்கு அப்படிங்கிற செய்தியை நம்ம இந்த வீடியோலயே பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிக்கோங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். பாகிஸ்தான் வந்து ஆதரவு பெற்ற பயங்கரவாத குழுக்களை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு அஜித் தோவல் அவர்கள் வந்து கடுமையாக சாடி இருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் வந்து ஆதரவு பெற்ற லஷ்கர் மற்றும் ஜெய்ஷி முகமது பயங்கரவாத குழுக்களை ஒழிக்கிறதுக்கான செயல் திட்டங்களை வந்து வகுக்கப்பட வேண்டும் அப்படின்னு நம்முடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் தோவல் அவர்கள் வந்து ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு கூட்டத்துல காரசாரமாக பேசியிருக்கிறாரு. எஸ்சிஓ அப்படின்னு அழைக்கப்படும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பை சேர்ந்த உறுப்பு நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் கூட்டம் வந்து மத்திய ஆசியாவில் உள்ள தஜிகிஸ்தான் தலைநகர் துஷான்பே நகர்ல நேற்று நடந்திருக்கு. இந்த ஆலோசனை கூட்டத்துல தான் பாகிஸ்தானை வெளு வெளுன்னு வெளுத்து வாங்கி இருக்கிறாரு நம்முடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் தோவல் அவர்கள். மேலும் இந்த ஆலோசகர் கூட்டத்துல யார் யாரெல்லாம் கலந்துகிட்டாங்க அப்படின்னா, நம்முடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் தோவல், பாகிஸ்தானுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான மொயித் யூசப், ஆப்கானிஸ்தான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான ஹம்துல்லா மொஹிப் உட்பட அனைத்து உறுப்பு நாடுகளுடைய அதிகாரிகளும் பங்கேற்று இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்முடைய அஜித் தோவல் அவர்கள் வந்து அந்த கூட்டத்துல பேசி இருக்கிறாரு. அப்போது அவர் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, பயங்கரவாதம் எந்த வகையில வெளிப்பட்டாலுமே அதை உடனடியாக ஒழிக்க வேண்டிய அவசியத்துல நாம இருக்கோம் அப்படின்னும், இது மட்டும் இல்லாம எல்லை தாண்டிய பயங்கரவாத சதி செயல்கள்ல ஈடுபடுபவர்களை நீதியின் முன்னாடி நிறுத்தியாக வேண்டும் அப்படின்னு அவர் கடுமையாக பேசியிருக்கிறாரு. மேலும் ஆளில்லா சிறிய ரக விமானங்கள் வாயிலாக ஆயுதங்களை கடத்துறது, சமூக வலைதளங்கள்ல டார்க் வெப் அப்படின்னு போன்றவற்றை தங்கள் சதி திட்டங்களுக்காக தவறாக பயன்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு புதிய தொழில்நுட்பங்களை பயங்கரவாத குழுக்கள் வந்து பின்பற்ற துவங்கி இருக்காங்க. இதையும் நாம கண்காணிச்சு அதை முறியடிக்க வேண்டும் அப்படின்னு பாகிஸ்தானுக்கு நேரடியாகவே அவர் சொல்லி இருக்கிறாரு. மேலும் ஐநாவால தடை விதிக்கப்பட்ட பயங்கரவாதிகள் மற்றும் குழுக்கள் மீது பொருளாதார தடைகள் தீர்மானங்கள் முழுவதுமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. மேலும் பயங்கரவாத குழுக்களுக்கு நிதியுதவி அளிக்கப்படுவதை தடுக்க நிதி சார்ந்த அதிரடி நடவடிக்கை அமைப்பு மற்றும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புக்கு இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னும் திரு அஜித் தோவல் அவர்கள் வந்து சொல்லி இருக்கிறாரு. தொடர்ந்து பேசிய அவர், லஷ்கர் மற்றும் ஜெய்ஷி முகமது பயங்கரவாத குழுக்களை ஒழிக்க செயல் திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் அப்படின்னு அவர் காரசாரமாக பேசி பாகிஸ்தானுக்கு சரியான ஒரு பயத்தை காட்டி இருக்கிறார் அப்படின்னே தான் சொல்லணும். ஏற்கனவே பாகிஸ்தான் பார்த்தோம் அப்படின்னா சீனா கூட சேர்ந்துகிட்டு பல தீவிரவாத வேலைகளை வந்து ஈடுபட்டுட்டு வருது. அதாவது பாகிஸ்தான் வந்து சீனாவுக்கு அடிமையானதுனால சீனா என்ன சொல்லுதோ அதெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு நம்முடைய இந்தியாவுக்கு எதிராக பல வேலைகளை செஞ்சுட்டு தான் வருது. அதன் விளைவாக பார்த்தோம் அப்படின்னா சீனா வந்து பாகிஸ்தானை தூண்டிவிட்டு ஜம்மு காஷ்மீர் எல்லையிலையும் பல இடங்கள்லையும் பயங்கரவாதத்தை ஊக்குவித்து பயங்கரவாதிகள் வந்து நம்ம மேல தாக்குதல் நடத்த பல திட்டங்களை வகுத்து கொடுத்தது மட்டும் இல்லாம பயங்கரவாதிகளுக்கு நிதியுதவி அளிப்பது, அவர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது, அது மட்டும் இல்லாம அவர்களுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளணுமோ அந்த பயிற்சிகளை எல்லாம் பயங்கரவாதிகளுக்கு அளித்து இந்தியாவுக்கு எதிராக சதி திட்டங்களை தீட்டுறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டு வர்றாங்க பாகிஸ்தான். இந்த மாதிரி பல தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டு வரும் பாகிஸ்தானை நாம வன்மையாக கண்டிக்க வேண்டும். அவர்களுக்கு எந்த ஒரு நிதியுதவியும் வழங்கக்கூடாது. இப்போ சாம்பல் பட்டியலில் இருக்கும் பாகிஸ்தானை கருப்பு பட்டியலில் சேர்த்து அவர்களுக்கு எந்த உலக நாடுகள்கிட்ட இருந்துமே எந்த ஒரு நிதியுதவியும் கொடுக்க விடாம தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னும் இந்த கூட்டத்தில் பேசப்பட்டதாக தெரிய வருது. அதனால கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆக வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படும் தீவிரவாத கூட்டத்தினை அடியோடு ஒழிக்க வேண்டும் அப்படிங்கறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. இதை தொடர்ந்து காஷ்மீர் சம்பந்தமா வந்திருக்கும் செய்திகளை பத்தி நாம இந்த வீடியோல பார்த்தரலாம். காஷ்மீர் விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் நடந்து முடிந்துள்ள நிலையில டிலிமிடேஷனில் அனைத்து கட்சி தலைவர்களும் பங்கேற்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறாரு. அது என்ன டிலிமிடேஷன் அப்படின்னு தானே கேக்குறீங்க. அது என்ன அப்படிங்கிற பத்தி நம்ம இந்த வீடியோல பார்த்தரலாம். அதாவது காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்தை வழங்கும் சட்டப்பிரிவான ஆர்டிகல் 370 மத்திய அரசு கடந்த 2019 ரத்து செஞ்சாங்க.
மேலும் இந்த மாநிலங்களை வந்து இரண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரிச்சாங்க. அதுக்கு அப்புறம் ஆளுநரே அங்கு அனைத்து நடவடிக்கைகளையும் கவனித்து வந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாம சுமார் இரண்டு ஆண்டுகளாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே எந்த ஒரு அரசியல் நடவடிக்கைகளுமே இல்லாம இருந்துட்டு தான் வந்தது. இந்த சூழ்நிலையில தான் காஷ்மீர் விவகாரம் குறித்து பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில நேற்று அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. சுமார் 3 மணி நேரம் நடைபெற்ற இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல காஷ்மீரை சேர்ந்த 14 முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டாங்க. இதுல காஷ்மீருக்கு வந்து தேர்தல் நடத்துவது உள்ளிட்ட பல விஷயங்கள் பற்றி விவாதிக்கப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. மேலும் காஷ்மீர் மாநிலத்தில் டிலிமிடேஷன் செய்யும் நடவடிக்கைகளில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் பங்கேற்க வேண்டும் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இது பற்றி பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, காஷ்மீர்ல ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதே நமது முன்னுரிமை அப்படின்னும், அங்கே டிலிமிடேஷன் நடந்தால்தான் தேர்தல்கள் விரைவாக நடத்த முடியும் அப்படின்னும், அப்போதுதான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அமைந்து காஷ்மீர் வந்து வளர்ச்சி பாதையில் தொடரும் அப்படின்னும் மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆனால் காஷ்மீர் உடைய முன்னாள் முதல்வரான ஓமர் அப்துல்லா இந்த முடிவை வந்து கடுமையாக எதிர்த்து இருக்கிறாரு. இந்தியாவுடைய மற்ற அனைத்து மாநிலங்களையும் 2026 ஆம் ஆண்டு வரை டிலிமிடேஷன் வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்துள்ள நிலையில காஷ்மீருக்கு மட்டும் ஏன் இப்போது டிலிமிடேஷன் செய்யப்படுகிறது அப்படின்னு அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. மேலும் காஷ்மீர்ல உள்ள அனைத்து கட்சிகளும் டிலிமிடேஷனுக்கு எதிராகவே உள்ளதாகவும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. டிலிமிடேஷன் அப்படின்னா தொகுதி மறுவரையறை, அதாவது குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு அப்புறம் மக்கள் தொகைக்கு ஏற்ப தொகுதிகள் வந்து மறுசீரமைக்கப்படும். இந்த பணிகள் வந்து சுதந்திர அமைப்பான டிலிமிடேஷன் கமிஷனால் மேற்கொள்ளப்படும். இதுல பார்த்தோம் அப்படின்னா அரசு அல்லது அரசியல் கட்சிகளால தலையிடவே முடியாது. வழக்கமாக உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில தான் இந்த கமிஷன் அமைக்கப்படும். மேலும் இதுல தேர்தல் கமிஷனர், மாநில தேர்தல் ஆணையாளர்கள், காஷ்மீர் மாநிலத்தின் 5 MPக்கள் இடம்பெற்றிருப்பாங்க. ஆனாலும் MPக்களின் கருத்தை கமிஷன் வந்து கட்டாயம் கேட்க வேண்டும் அப்படிங்கிற எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. காஷ்மீர்ல கடைசியாக 1995 ஆம் ஆண்டு டிலிமிடேஷன் செய்யப்பட்டது. இது 1981 ஆம் ஆண்டின் மக்கள் தொகையின் அடிப்படையில மேற்கொள்ளப்பட்டது. 1991 ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அங்க நடக்கவில்லை. அதுக்கப்புறம் 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்றுச்சு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்ற போதிலும் 2026 ஆம் ஆண்டு வரை தொகுதி வந்து மறுசீரமைப்பிற்கு தடை விதிக்கும் வகையில காஷ்மீர் சட்டசபையில சட்டம் இயற்றப்பட்டது. இந்த நிலையில தான் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதுனால இனி அந்த சட்டம் செல்லுபடி ஆகாது அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படையிலேயே டெலிமிடேஷன் செய்யப்படும் அப்படின்னும், இதற்கான கமிஷனை மத்திய அரசு கடந்த ஆண்டு ஏற்படுத்தியது அப்படின்னும், கடந்த 2019 இயற்றப்பட்ட காஷ்மீர் மறுசீரமைப்பு திட்டத்தின்படி காஷ்மீர்ல புதிய சட்டசபை வந்து 90 இடங்களை கொண்டிருக்கும் அப்படின்னும், இது முன்பு இருந்ததை விட 7 இடங்கள் அதிகமாகும் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. பழைய சட்டசபையில காஷ்மீர்ல 46 இடங்களும் ஜம்முல வந்து 37 இடங்களும் இருந்தன. இப்போது 2011 ஆம் ஆண்டு மக்கள் தொகையில காஷ்மீரின் மக்கள் தொகை 68 லட்சமாகவும் ஜம்மு மக்களுடைய மக்கள் தொகை வந்து 53 லட்சமாகவும் உள்ளது. அதாவது இந்த முறை ஜம்முவை காட்டிலும் காஷ்மீருக்கு கூடுதல் சட்டசபை இடங்கள் கிடைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. காஷ்மீருக்கு மட்டும் தனியாக டிலிமிடேஷன் செய்யக்கூடாது என்றும், அனைத்து மாநிலங்களுக்கும் டிலிமிடேஷன் செய்யும் போது காஷ்மீருக்கும் டிலிமிடேஷன் செய்ய வேண்டும் என்பது அங்குள்ள கட்சிகளுடைய வாதகமாகவே இருக்கு. எதிர்கட்சியினர் வந்து என்ன விதமான எதிர்ப்புகளை தெரிவித்தாலுமே மோடியுடைய ஒரே நோக்கம் வந்து காஷ்மீர்ல டிலிமிடேஷன் செய்யணும் அப்படின்னும், அதற்கான கூட்டத்துல நீங்க கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் ஒரே முடிவா சொல்லிட்டாரு. இதனால மிக பெரிய அளவுல கதற ஆரம்பிச்சிருக்காங்க எதிர்கட்சியினர் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் நிலவரம் எந்த அளவு கொண்டு போய் விடும் அப்படிங்கிறத நாம் வரும் வீடியோக்கள்ல பார்த்தரலாம். சரி நண்பர்களே, இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.